கண்ணீர் அஞ்சலி. ஈழ தேசத்து யாழ்நகர் சுதுமலை இணுவில் மஞ்சத்தடியைச் சேர்ந்த கனடாவில் வசித்து வந்த புவன் பூவாலசிங்கன் தம்பதிகளின் இரு பிள்ளைகளான செல்வி நிலா, செல்வன் பாரி எனும் சகோதரங்களான இருவரும் கனடாவில் உள்ள மார்க்கம் டெனிசன் எனும் இடத்தில் இடம்பெற்ற கோரமான மகளூந்து விபத்தில் 10/12/2022 அன்று அகால மரணம் அடைந்தார்கள் எனும் செய்தியை மிகவும் மனவேதனையோடு அறியத் தருகின்றோம். அவர்கள் இருவருக்கும் தமிழ் எஃப்எம் 101.1 வானொலி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு பிள்ளைகளை இழந்து தவிக்கின்ற குடும்ப உறவுகள் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்தனை செய்வோமாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மண்ணுக்கு போகத்தான் எல்லாரும் பிறந்தோம், ஆனாலும் அதில் ஒரு நியாயமில்லையா? கண்ணீர் காணிக்கைகள். அன்பு தம்பியே, அழகான தங்கையே, நேற்று நடந்த வீதி விபத்தில் இழந்து விட்டோம் உங்களை நாம். எம் இனத்தில் பல உறவுகள் வீதி விபத்துக்களால் மரணிக்கும் நிகழ்வு இன்று உலகெங்கும் அரங்கேறி வருகிறது. அண்ணாவும் தங்கையும் இப்போ மீளா துயில் கொள்வீர்கள். ஆனால் உங்களை பெற்றவர்களை ஒரு கணம் சிந்தித்து பார்க்கின்றேன். 10 மாதங்கள் பக்குவமாய் கருவில் சுமந்து பெற்றெடுத்த உங்களை கொட்டும் பணியில் குளிராது காத்து பள்ளி வயதை அடைந்ததும் வாகனத்தில் உங்களை ஏற்றி இறக்கி நீங்கள் வளர்ந்து உயர்தர பாடசாலை செல்ல தம்மை வருத்தி உழைத்த பணத்தில் பல மடங்கை உங்களுக்காய் செலவழித்து பல்கலைக்கழகம் நீங்கள் செல்ல கற்று முடித்ததும் என் மகளும் என் மகனும் வெகு விரைவில் நல்ல ஆசிரியராக, வைத்தியராக, கணக்காளராக, சமூக ஆவலர்களாக, சட்டத்தரணியாக பட்டங்கள் பெற்று இப்பாரிலில் மிளிர்வார்கள். எங்களை கண்கலங்காமல் பார்த்து கொள்வார்கள். நாம் பட்ட கஷ்டங்கள் முடிவுக்கு வரப்போகின்றன என்ற கனவோடு தினந்தினம் வேலை வீடு என்று தூங்க நேரமின்றி ஓய்வின்றி உழைத்த உங்கள் பெற்றோரை யார் தேற்றுவர்? எதை சொல்லி தேற்றுவர்? நீங்கள் வாகனம் ஓட்டுதுவதற்குரிய அனுமதி பத்திரம் பெற்ற பின் கார் வேண்டும் என்பீர்கள். அரை மனத்தோடு அதையும் கடனட்டையில் தான் உங்கள் பெற்றோர்கள் வாங்கித் தருவார்கள். படித்து முடிக்கும் வரை உன் கடனை நான் அடைக்கின்றேன் என்று சொல்லி உடல் தள்ளாடும் வயதிலும் முழு நேர வேலையோடு பகுதி நேர வேலை ஒன்றிலும் புதிதாகச் சேர்ந்து இரவும் பகலும் ஓடாய் தேய்வார் உங்கள் தந்தை. அன்பு செல்வங்களே, விபத்தை தவிருங்கள். அவதானமாக வாகனங்களை செலுத்துங்கள். ஒரு நொடி போதும் உங்கள் உயிர் பிரிவதற்கு. ஆனால் ஒரு யுகம் போதாது அதன் வலி மறைவதற்கு. தம்பி தங்கைகளே, வாகனத்தை கையில் எடுக்கும் போது தொலைபேசியிலோ வேறெந்த விடயத்திலோ கவனம் செலுத்தாதீர்கள். ஏன், அருகில் இருப்பவரிடம் கூட அதிகமாக பேசாதீர்கள். உங்கள் கவனம் அனைத்தும் வாகனத்திலும் வீதியிலும் இருக்கட்டும். பிழை சரி யார் பக்கம் இருந்தாலும் பிரிவது உயிர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். தவிருங்கள், விபத்துக்களை தவிருங்கள். உயிரிழப்புக்களை நீங்கள் வாழ வந்த பிள்ளைகள் பாதியிலே போகும்போது தவிக்கிறது என் உள்ளங்கள். நீங்கள் வாழ வந்த பிள்ளைகள் பாதியிலே போகும்போது தவிக்கிறது எம் உள்ளங்கள். இன்று மார்க்கன் நகரே உங்களை இழந்த சோகத்தில் கண்ணீர் வடிக்கிறது. இயற்கை அன்னையும் எம்மோடு சேர்ந்து கண்ணீர் வடிக்கின்றாள். இறைவா, இரக்கம் சிறிதுமின்றி இவர்களை பெற்றோரிடமிருந்து பிரித்து விட்டாய். இனியேனும் மனமிறங்கி
இப்பிஞ்சுகளின் பெற்றோரை, உறவுகளை, நண்பர்களை எப்படியாவது தேற்றிவிடு. எமக்கு நடக்கும் வரை இது வெறும் செய்தியோ என எண்ணிவிடாதீர்கள். எமக்கு நடக்கும் வரை இது வெறும் செய்தியே என எண்ணிவிடாதீர்கள். இம்மரணம் உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நடந்ததாய் எண்ணி பெரியோர்களும் சிறியோர்களும் அவதானமாக, கொஞ்சம் பொறுமையாக, நிதானமாக வாகனத்தை செலுத்துங்கள். இனி வரும் காலங்களில் இதுபோன்ற இழப்புகளை தவிர்ப்போம். அனைவரும் மகிழ்வுடன் வாழ்வோம். உனக்கென்ன தீராத பசியோ? நீ தின்ன உடல் எத்தனையோ கணக்கிடவில்லையோ? தின்ன உடல் எத்தனையோ கணக்கிடவில்லையோ? ஆளுக்கொரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். ஆளுக்கொரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். அப்போ யார் அழுதால் அவனுக்கென்ன காரியம் முடிப்பான்? அப்போ யார் அழுதால் அவனுக்கென்ன காரியம் முடிப்பான்? ஆளுக்கொரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். உந்தன் மரணத்தால் அழுகின்றேனே, எந்தன் கண்ணீரை யார் துடைப்பார்? என் உயிர் அது கண்ணீராய் கரைகின்றது. இந்த நேரம் மரணம் என்று சொல்ல முடியுமோ? இந்த வேளை அழைப்பு வரும் மனது சொல்லுமோ? அந்த நேரம் அவனறிந்த பரம ரகசியம், அந்த வேளை இதயம் காணும் இறைவன் ராஜ்யம். எந்த நேரம் மரணம் என்று சொல்ல முடியுமோ? இந்த வேளை அழைப்பு வரும் மனது சொல்லுமோ? அந்த நேரம் அவனறிந்த பரம ரகசியம், அந்த வேளை இதயம் காணும் இறைவன் ராஜ்யம்.